ஸோ நம்ம சிஎஸ்கேடி மேட்சை வின் பண்ணது ரிங்கு சிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி கார்டில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாருங்க. சிவங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ கேகே டீமில் ஒரு பெஸ்ட் ஃபினிஷராக இருக்கிறது ரிங்கு சிங் தாங்க. வேற லெவல் மேட்ச்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. கூடிய சீக்கிரமே நம்ம எம்எஸ் தோனி அளவுக்கு பெஸ்ட் ஃபினிஷர் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா கேகே டீமில் முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாமே நம்ம சிஎஸ்கே டீம் வந்து எடுத்துட்டாங்க. பட் ஆனால் ரிங்கு சிங்கோட விக்கெட் மட்டும் நம்ம சிஎஸ்கே டீமால் வந்து எடுக்க முடியலங்க. ரிங்கு சிங் மட்டும் தாங்க எப்படி போட்டாலும் அடிச்சிட்டு இருந்தாரு. மற்ற எல்லா பேட்ஸ்மேனுமே ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. இவரும் ஜேசன் ராய் மட்டும் தாங்க நல்லா பிளே பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 150 கூட தொட்டுருக்க மாட்டாங்க கேகேஆர் டீம். இதில் ரிங்கு சிங் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடினாருங்க. பட் ஆனால் அவரால் வந்து முடியலை. ஸோ இந்த மேட்சை தோத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிங்கு சிங் வந்து ஓடி போய் நம்ம எம்எஸ் தோனியோட காலில் விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாருங்க. நம்ம எம்எஸ் தோனி வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருப்பா அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்டு கண்டிப்பாக உனக்கு வந்து இந்தியன் டீமில் சான்ஸ் கிடைக்கும். நீ வந்து என்ன மாதிரியே ஒரு ஃபினிஷராக வருவேன். கேம் பிளே மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் போதும், கண்டிப்பாக நீ தான் அடுத்த ஃபினிஷராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம எம்எஸ் தோனி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு.